நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டதில்ல, ஆண்டோட லவ் வந்து அன்கண்டிஷனல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு சில பேர் நினச்சிருப்பீங்க அப்போ நான் என்ன பண்ணாலும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தரை ரொம்ப லவ் பண்ணுறோம், அவங்க மேலே உயிரியே வச்சிருக்கிறோன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம், அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்போம்ல. அதே போல் நம்ம ஆண்டவரை நம்மளுடைய முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு லவ் பண்ணும் போது அவருக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம், அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்போம். ஒருத்தரை ஏமாற்ற மாட்டோம், ஒருத்தரை அப்யூஸ் பண்ண மாட்டோம், ஃபிசிக்கலாகவும் சரி நம்மளுடைய வார்த்தையினாலும் சரி ஒருத்தருக்கு கேடு நினைக்க மாட்டோம். நம்மளுக்கு ஒருத்தர் கேடு பண்ணாலும் அதை மன்னித்து அவங்களோட சமாதானமாக போவோம், தாழ்மையாக இருப்போம், அண்ட் அவருக்காக விட்டு கொடுத்து போவோம், எல்லாவற்றையும் சகித்துக்கொள்வோம். அவர் நம்மளை ரொம்ப லவ் பண்ணதுனால நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து நம்மளுக்காக அவமானப்பட்டு காயங்களை பட்டு உனக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனையும் சிலுவையில் கொடுத்தார். ஸோ நம்ம அவருக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அவரை உண்மையாக லவ் பண்ணுறோமா அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்கள். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீம்ஸ், சொல்ல போனால் ஆண்டவரே வந்து ஒன் சைட் லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் ஆண்டவர் வந்து ஒரு ஒன் சைட் லவர் தாங்க. ஸோ இந்த மாதிரி உண்மையாக அவரை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, ரொம்ப கம்மி, இன்க்ளூடிங் மீ. ஸோ யோசிச்சு பாருங்கள், அவர் உண்மையாக நேசிங்க. தேங்க்யூ.